குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கார்பனைசேஷன் ஆஃப் கோலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கார்பனைசேஷன் ஆஃப் கோல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது கோலை எடுத்து அப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணும்போது அது கோக்காக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ்ஸை தான் நம்ம கார்பனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பை ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கோ ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். இதோட கோ ப்ராடக்டாக மெயினாக இந்த ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கோ ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய லிக்யூட் ப்ராடக்ட்ஸ் எதுலாம் அப்படின்னா தார், பென்சைல், நாஃப்தலின், ஃபீனால். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் கார்பனைசேஷன். டைப் ஆஃப் கார்பனைசேஷன் வந்து கோலை ஹீட் பண்ணுற டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர் கார்பனைசேஷன், இன்னொன்று வந்து ஹை டெம்பரேச்சர் கார்பனைசேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லோ டெம்பரேச்சர் கார்பனைசேஷன். இந்த ப்ராசஸோட நேம் வந்து ஹரிக் ப்ராசஸ். இதில் 700 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். இதில் என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா செமி கோக் கிடைக்கும். அதேமாரி கோக் ஓவனோட கேஸ் வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 150 to 160 நியூட்டன் மீட்டர் கியூப். அதேவே கலோரிஃபிக் வேல்யூஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 6000 to 6500. இதில் கொஞ்சம் அமோனியா லோ வேல்யூஸில் கிடைக்கும். அதேமாதிரி ப்ரைமரி டார் வந்து 10% இதில் அவைலபிள். இதை வந்து லோ மார்க்கெட் வேல்யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இதில் ஃபார்ம் ஆகிற டிசார்ஜ் ஆஃப் கோக்கை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் இந்த தாரில் எவ்வளோ ஃப்ரீ கார்பன் இருக்கும் அப்படின்னா 5 to 10%. அதேமாரி இந்த கோக் வந்து இருக்கிறதே வீக்கர் அண்டு சைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். யூஸ் இதோட ரியாக்டிவ் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கோக் ப்ராடக்டை வந்து நம்ம சாஃப்ட் கோக் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேலட்டைல் மேட்டர் எவ்வளவு அப்படின்னா 5 to 7% இருக்கும். இதோட இக்னிஷியன் டெம்பரேச்சர் வந்து 425 டிகிரி செல்சியஸ். இது மூலமாக கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து அதிகம், 80% ஈல்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹை டெம்பரேச்சர் கார்பனைசேஷன். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 1100 டிகிரி செல்சியஸ். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து மெட்டலாஜிக்கல் கோக் ப்ரொடியூஸ் ஆகும். அதேமாதிரி இந்த கோக் ஓவனோட கேஸ் வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 290 to 300 நியூட்டன் மீட்டர் கியூப். இதோட கலோரிஃபிக் வேல்யூ இருக்கிறதுலே கம்மி, எவ்வளவுனா 4200 to 4400 கலோரிஃபிக் வேல்யூஸ். இதில் அமோனியா வந்து ஹை லெவலில் ஃபார்ம் ஆகும், எவ்வளோனா 10 to 15 கிராம்ஸ். தென் தார் வந்து 3% தான் இதில் ஃபார்ம் ஆகும். இந்த டிசார்ஜிங் கோக்கை வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஃப்ரீ கார்பனோட வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 15 to 20%. இந்த கோக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும், ஸ்மாலர் சைஸாக இருக்கும். அதேமாரி ரியாக்டிவ் ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கம்மி. இந்த கோக்கை வந்து ஹாட் கோக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய வேலட்டைல் மேட்டர் எவ்வளவு அப்படின்னா ரொம்ப கம்மி, 1 to 2% தான் இருக்கும். இதோட இக்னிஷியன் டெம்பரேச்சர் வந்து 600 டிகிரி செல்சியஸ். இது மூலமாக எவ்வளோ கோக் ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா 75% தான். இதுதான் கார்பனைசேஷன் ஆஃப் கோக், அதோட டைப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.